வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ராகுல் காந்தி பேசியது, மோடி அவர்கள் பேசியது, மோடி அவர்கள் 9 வருஷம் கதை தான் மோடி பேசுறாருன்னு முதலமைச்சர் சொன்னது, முதலமைச்சர் வெகுண்டெழுந்து நிறைய விஷயங்களை பேசுறது, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்தியா முழுக்க மோடி அதை தாண்டி ராகுல் வந்து அலை வீசுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லா ஊர்லேயும் பெருகிட்டு இருக்குது. ஏன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு கவனம் ஈர்க்க பேச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி எம்பிக்களுடன் பிரைம் மினிஸ்டர் எல்லா எம்பிக்களுடையும் அதிமுக எம்பிக்கள் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தோடையும் ஆலோசனை நடத்தினார். இதை தாண்டி நேற்றைக்கு முன்தினம் அமைச்சரவையில் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் கேபினெட்டில் இருக்கவங்களெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் வெளிவந்த தகவல். இப்போதைக்கு பிஜேபி ஆளும் மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு வர அனுப்பிய தகவல், காங்கிரஸோட ஃபண்டை கட் பண்ணுங்க, ஃபண்ட் இல்லைன்னா காங்கிரஸ் திணறும். இப்போ பிஜேபியோட ஒரே அஜெண்டா, நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்களை வைத்து மோடி செய்த சாதனைகளை வைத்து இனிமேல் வாழ்க்கை கேட்க முடியாது. அப்போ அடுத்த அட்டாக் என்ன? காங்கிரஸோட செல்வாக்கு உயர்ந்துட்டுருக்கு. ராகுல் காந்தி வந்து ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம ஒன்று நினச்சோம் வேறு மாதிரி போயிடுச்சு. அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணி இப்படியே ஓட்டிலாம் நினச்சாங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க. இனிமேல் பதவி கொடுத்தது மறுபடியும் எடுப்பது இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் அதை வாங்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ராகுல் காந்தியை முடக்கணும். ராகுல் காந்தியை முடக்கிறதுனா என்ன முக்கியமான விஷயம்? இன்றைக்கி மக்கள் ஆதரவு இருந்தாலும் உங்களுக்கு பணம் தேவை. பணம் பிஜேபிக்கு போன தடவை, இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ நிதி வாங்கியிருக்கு அப்படின்னு வெளியிடுவாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸுக்கு ஒரு 800 கோடி வந்தால் அப்போ பிஜேபியோட வருமானம் 600 கோடி. ஆனால் இன்றைக்கி பிஜேபியோட வருமானம் 800 கோடியாக இருக்கும்போது காங்கிரஸோட வருமானம் 300 கோடி. காங்கிரஸுக்கு யார் யார் வந்து நீங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்களோ அவர்கள் நிறுவனங்கள் மேலே ரெய்டு வராங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த சைக்கிள் கம்பெனி அது மேலே தான் ரெய்டு பண்ணி அது ஒரு பெரிய ஆர்டரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதானி அவர்கள் பிஜேபிக்கு பணம் கொடுப்பார், ஆனால் ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கு பணம் கொடுப்பது யார்? இப்போ அவர்களுக்குள்ள காங்கிரஸுக்குள்ள நம்பிக்கை என்ன? கர்நாடகத்தில் ஜெயித்தது காங்கிரஸுக்கு மிக மிக ஒரு வலிமையாக போச்சு ஃபண்டுலேயும். ஏன்னா டி கே சிவகுமார் அவர்கள் மேலே ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு இருக்கும்போதே நிறைய பணம் கொடுத்துட்டு இருந்தார், கமல்நாத் கொடுத்துட்டு இருந்தார். அதனால தான் நல்லா ஞாபகத்துக்கோங்க, டி கே சிவகுமார் மேலே அமலாக்கத்துறை போட்டு அவர் அலக்கழிச்சாங்க. அதேமாரி கமல்நாத்துக்கு இப்போ போஸ்ட் ஓட்டினாங்க. மற்ற சீனியர் அமைச்சர்கள் மேலே இல்லாத குளம், ஏன்னா நம்ம ஜெய்ராம் ரமேஷ்லேருந்து நம்ம சசி தரூர்லேருந்து இவர்கள் மேல் காட்டாத கோபம் ஏன் வந்து கமல்நாத் மேலே காணவில்லைன்னு காட்டுறாங்கன்னா, கமல்நாத் அதேமாதிரி டி கே சிவகுமார் மேலே மிகவும் செல்வந்தர், நிறைய கம்பெனி வச்சு மிகப்பெரிய பணக்காரர். அப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் வந்து வலுவாக அங்கே ஆட்சி அமைச்சதுனால இப்போ ஃபண்டு நிறைய காங்கிரஸுக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வர ஃபண்டை நிறுத்தியாச்சு, ஃபண்டு வரக்கூடிய இடம் காங்கிரஸ். காங்கிரஸில் என்ன பண்ணணும்? ஏற்கனவே டி கே சிவகுமார் மேலே கேஸ் இருக்கிறதுனால அவரை என்ன இனிமேல் பண்ண முடியாது. ஃபண்டு வந்துட்டு இருக்குது காங்கிரஸ்லேருந்து, கர்நாடகத்துலேருந்து. கர்நாடகத்துலேருந்து வரக்கூடிய ஃபண்டு மத்திய பிரதேசத்துலையோ ராஜஸ்தான்லேயோ வந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும், அதை ஜெயிக்க விடக்கூடாது. ஜெயிக்க விட்டால் அரசியல் ரீதியாக நம்ம 5 வருஷம் கழித்து வந்து நம்ம தான் 1 வருஷம் கழித்து நம்ம தான் ஆட்சிக்கு வரவோன்னு பார்த்துக்கலாம். ஆனாலும் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு தடையாக இருப்பது வரக்கூடிய 5 மாநில தேர்தல். 5 மாநில தேர்தலை தோத்திங்கன்னா பாருங்க, பிஜேபி டவுன் ஆகிட்டுருக்குன்னு ஒரு இமேஜ் காங்கிரஸ்காரங்க இன்னும் வலுப்பெறுவாங்க. ரெண்டாவது ஃபண்டு, மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்லேயும் ஃபண்டு ஃப்ளோ நிறையா இருந்தால் காங்கிரஸ் நம்மளை எதிர்த்து அடிக்கும். இன்றைக்கி முக்கியமான தீர்மானம் காங்கிரஸ் இருக்க ஃபண்டை கை வைங்க. எல்லா மாநில முதல்வர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அதிகமாக ஃபண்டு கொடுக்கறது யார்? இந்த நிறுவனங்கள். அதே மாதிரி இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு அதிகமாக யார் ஃபண்டு கொடுக்குறா அவர்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இனிமேல் இந்த இடி வழக்கு அந்த வழக்கெல்லாம் போடுவோம், அவர்களை செக் வைங்க. முக்கிய அஜெண்டா ராகுலுடைய ஜோடோ யாத்திரை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஃபண்டை நிறுத்துங்க. இந்த விஷயம் சொல்லியிருக்கிறதாகவும், அதனால் இந்தியா முழுக்க இனிமேல் ஏற்கனவே ஃபண்டு கொடுக்குறவங்களும் கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு நுட்பமான விஷயம்னா, வரலாறில் வந்து நீங்கள் வந்து மிரட்டிகிட்டே இருக்கலாம், இன்னொரு ஒருவேளை 5 மாநிலத்தை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் யாரையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதானியே ஃபண்டு கொடுப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் அடுத்தது தொழிலெலாம் மூடிட்டு போக முடியாது இல்லை, அடுத்த ஆட்சி யார் வந்தாலும் அவங்க போய் தான் தீருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அதானியெல்லாம் அம்பானி கொடுக்க போகிறாரு. இன்னும் குறிப்பாக சொன்னால் மகேந்திரா இருக்கும், டாட்டா இருக்காங்க, இது மாதிரி சிம்நாடார், இதுமாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க காங்கிரஸுக்கு கொடுத்தவர்கள் கொடுத்துட்ருக்கவங்க. அதனால் சில பேரை நீங்கள் மிரட்டலாம், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா யாரையும் மிரட்ட முடியாது. அந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு முட்டுக்கட்டை போடுங்கள், ஃபண்டை நிறுத்துங்க. இன்னும் குறிப்பாக கர்நாடகாவில் எந்த அளவுக்கு பிரச்சனையை முட்டுமோ பிரச்சனையை கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை முடக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பிஜேபியில் சொல்லியிருக்கிறதாகவும்,
காங்கிரஸுக்கு ஃபண்டு எப்படி என்ன பண்ணணும் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே டி கே சிவகுமார் ஒரு பெரிய நம்பிக்கையும் கமல்நாத் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துட்டுதான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ டிஆர்எஸில் இருந்து ரெண்டு நாலு பேர் போனாங்க, அவர்களும் அங்கே நாங்கள் ஃபுல்லாக செலவையே பார்த்துக்கிறோன்ட்டாங்களாம். இதனால் வந்து காங்கிரஸ் உற்சாகமாக இருந்தாலும் பிஜேபி வைத்த செக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபி எதையும் பண்ணும். ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி ரெண்டு ஸ்டேட்டில் தோத்தீங்கன்னா போதும். நம்ம நீங்கள் வந்து ராஜஸ்தான் விட்டுருங்க, ராஜஸ்தானில் தோத்தா கூட பரவாயில்ல, மத்திய பிரதேசம் மிசோரம் இதில் ஜெயிச்சிருச்சுன்னா பிஜேபிக்கு, மத்திய பிரதேசத்தில் ஒன்று ஜெயிச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு ஃபண்டு வர ஆரம்பிச்சதுன்னா காங்கிரஸ் உத்வேகம் அடையும். அதனால் காங்கிரஸ் இப்போ அஞ்சில் எதுனாலும் பரவாயில்ல, மத்திய பிரதேசில் ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய கனவு இருக்கான். ராஜஸ்தான் நமக்கு தெரிஞ்சு அசோக் கெலாட்டுக்கு நல்ல பேருக்கு வந்துடும் தான் நினைக்கணும். ஏன்னா கருத்து கணிப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறது. இப்போதைக்கு பிஜேபி திட்டம் மீது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.